அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் பழைய துடப்பத்தை இப்படி மட்டும் செய்தால் கட்டாயம் லக்ஷ்மி தேவி வீட்டை விட்டு வெளியே போய்விடுவாள். ஒரு துடைப்பத்திற்கு கூடவா இவ்வளவு சாஸ்திரம் என்று மலைத்துக் கொள்பவர்களுக்கான பதிவு அல்ல இது. துடைப்பத்திலும் இத்தனை சாஸ்திரங்கள் உள்ளதா என்று நம்புபவர்கள் மட்டுமே இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யும் துடைப்பமானது மகாலட்சுமியின் அம்சம் என்பது உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் பயன்படுத்திய துடைப்பத்தை பழசான பின்பு என்ன செய்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், நம் குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். உங்கள் வீட்டில் பயன்படுத்தி தேய்ந்து போய் வெளியே தூக்கி போடும் நிலையில் இருக்கும் துடப்பம் கூட கட்டாயம் வேறொருவர் கைக்கு செல்லக்கூடாது. அடுத்து, உங்கள் கைகளால் காசு கொடுத்து யாருக்கும் துடப்பத்தை வாங்கித்தராதீர்கள். உங்களுடைய வீட்டில் பயன்படுத்திய தேய்ந்த துடப்பத்தை குப்பையில் கட்டாயம் போடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு தானமும் கொடுக்கக்கூடாது. அப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழும். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் எல்லாம் தென்னங்குச்சி விளக்குமாறு பூந்தோட்டம் இப்படிப்பட்ட இயற்கையான துடப்பங்கள் தான் பயன்படுத்தி வந்தார்கள். இதனால் அவர்கள் அதை வெட்ட வெளியில் வைத்து கொளுத்தி விடுவார்கள், அது சாம்பலாகிவிடும். இல்லைனா வீட்டில் ஒதுக்குப்புறமாக எங்கேயாவது போட்டு வைத்திருப்பார்கள், வீட்டிற்குள் வைத்திருக்க மாட்டார்கள். மொத்தமாக ஒரு ஓரமாக போட்டு வைத்திருந்து வருடத்திற்கு ஒரு முறை போகி பண்டிகை என்று எரித்து விடுவார்கள். இது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மொத்தமாக தேய்ந்த துடப்பத்தை வீட்டிற்குள்ளும் வைத்துக் கொள்ளக்கூடாது. சில பேருக்கு சொந்தமாக தோட்டம் துறவி இருக்கும், அந்த இடங்களில் மரத்தடையில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள் என்றால் காகம் குருவி பறவைகள் கூடு கட்டுவதற்கு அந்த துடப்பத்தை எடுத்துக்கொண்டு போய்விடும். இப்படியாக பறவைகள் நாம் போடும் துடப்பத்திலிருந்து குச்சிகளை கொண்டு போய் கூடு கட்டுவது நம் குடும்பத்திற்கு நல்ல பலன்களை தருவதாக நம்பப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் நமக்கு இதெல்லாம் எவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் வெளியிடங்களில் கொண்டு போய் பழைய துடப்பத்தை போட முடியாது. உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் கொண்டு போய் வைக்கலாம். பறவைகள் அங்கு வந்து எடுத்துக்கொண்டு செல்லும். இப்பொழுதெல்லாம் பிளாஸ்டிக் கைப்பிடி வைத்துத்தான் துடைப்பம் வருகிறது. அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் குப்பையில் போட்டுவிட்டு வீட்டை சுத்தம் செய்யும் அந்த துடைப்பத்தின் கீழ்பகுதியை மட்டும் குப்பையில் தூக்கி போடாமல் முடிந்தவரை மொட்டை மாடியிலோ அல்லது வெட்ட வெளியிடங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு மரத்தடியிலோ போட்டுவிடுங்கள், அல்லது எரிக்க முடிந்தால் எரித்து விடுங்கள். அடுத்து, சில பேர் வீட்டை காலி செய்யும் போது இறுதியாக அந்த வீட்டிலிருந்து மொத்தமாக எல்லா பொருட்களும் எடுத்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களிடம் இருக்கும் பழைய துடப்பத்தை விட்டுவிட்டு செல்வார்கள். இது மிகப்பெரிய தவறு. உங்கள் வீட்டில் மகாலட்சுமியை நீங்கள் குடியிருந்த அந்த வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்வதாக அர்த்தம். வீடு காலி செய்யும் பொழுது பழைய துடப்பத்திற்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது பொருட்களை விட்டு செல்லும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எங்களால் துடைப்பத்தை குப்பையில் தான் போட முடியும், வேறு வழியே இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு முடிந்தவரை செவ்வாய் வெள்ளி இந்த தினங்களில் குப்பையில் தூக்கி போடாதீர்கள். மற்ற தினங்களில் உங்கள் வீட்டிலிருந்து அகற்றிவிடுங்கள். அந்த துடைப்பத்தை அடுத்தவர் எடுத்து கூட்ட முடியாத அளவிற்கு கைப்பிடியையும் கூட்டும் பகுதியையும் இரண்டாக பிரித்து தூக்கி போட்டு விடுங்கள். அவ்வளவுதான். ஒரு துடைப்பத்திற்கு கூடவா இவ்வளவு சாஸ்திரம் என்று மலைத்துக் கொள்பவர்களுக்கான பதிவு அல்ல இது. துடைப்பத்திலும் இத்தனை சாஸ்திரம் உள்ளதா என்று நம்புபவர்களின் பதிவு. கண்டிப்பா இதை பின்பற்றுங்க, நம் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காணலாம். நன்றி, வணக்கம்.